வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு விளாக் பண்ண போகிறோம். அது எங்கே அப்படின்னு போகும்போது அப்படியே நீங்கள் தெரிஞ்சுங்க. வாங்க போவோம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இந்த கோபுரத்தை பார்த்தா உங்களுக்கு எந்த இடமா தெரியுது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் கெஸ் பண்ணாதவங்களுக்கு நானே சொல்லியிருந்தேன். நம்ம வந்து திருவண்ணாமலை தான் போய்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அந்த இடம் அப்படின்னு பார்த்தா, திருவண்ணாமலை கோயிலோட சைடு பிரகாரம் வழி. அதாவது வந்து நான் வந்து சைடோடி வந்து நடந்து போய்கிட்டுருக்கேன். இது கோயிலோட ஃப்ரெண்ட் வழி முன்னாடி இருக்குது. இப்போ சைடோடி நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள், முன்னாடி போகிறத நம்ம சபரிநாதன். சபரிநாதன் யாருன்னு தெரியாதவங்க என்னோடய தஞ்சாவூர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவர் தான் என்னோடய வந்து டிராவல் பார்ட்னர். எங்கே போனாலும் வந்து வாடா போவோம் அப்படின்னா டக்குன்னு கிளம்பி வந்துடுவார். பாருங்கள் கோயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. இப்படி தான் இருக்குது இந்த கோயில். கிட்டத்தட்ட கோயில் பிரகாரத்தை சுற்றி நிறைய கடைகள், நிறைய பிரசாதம், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கோயில் சுற்றி இருக்குது. நிறைய பொம்மைங்க, குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து சைல்டுஹுட் மெமரி வருது. ஏன்னா வந்து நம்ம எங்கேயாவது கோயில் எங்கேயா போயிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இங்கே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க குழந்தைங்களும் டார்ச்சர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்கள் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உண்மையில் சொல்லப்போனால் வந்து திருவண்ணாமலை வந்து வேறு லெவல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். அண்டு திருவண்ணாமலை கோயிலும் வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயிலும் வந்து ஒரு 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 ரொம்ப வந்து ஒரு நல்ல கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் சரி வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு ராண நண்பன் கிளம்பி வந்தோம். கொஞ்சம் இருங்க, கோயிலோட ஃப்ரண்ட் வியூ நான் வந்து காமிக்கிறேன். அப்படி சுற்றி வந்து காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், இதுதான் வந்து கோயிலோட ஃப்ரெண்டு சைடு. ஸோ ரைட் சைடில் வந்து ரெண்டு தேர் நிற்கி. இதுதான் வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலோட ஃப்ரெண்டு வியூ. அதாவது இந்த சைடு இதுலேருந்து தான் உள்ளே வந்து என்ட்ரு ஆகணும். வெளியே வந்து ஒரு அழகான மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து ராஜகோபுரம் இருக்குது. இப்போனால் வந்து கோவில் வந்து ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து வீக் எண்டில் தான் வந்து வந்தேன். சண்டேல தான் வந்திருக்கேன். சண்டே தான் அப்படி கூட்டம் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு நினச்சோம். ஆனால் சண்டேல தான் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, ரொம்ப பரபரப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இங்கே வந்து நிறைய சித்தர்கள், நிறைய மாதிரி இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. இதுக்கு மலைக்கு போனால் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சித்தர்கள் நிறைந்த ஊர் தான் வந்து திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும். பாருங்கள், இந்த மண்டபத்தில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. இதை அப்படியே பார்த்துட்டு தான் வரேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அப்படியே வந்து நேராக கோபுரம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதான் கோவிலோட முன்னாடி முன்வழி. அதாவது இந்த மொத்தம் இந்த கோயிலில் வந்து நான்கு பிரகாரம், நான்கு கோபுர ராஜகோபுரங்கள் இருக்குது, நான்கு வழி இருக்குது. இது வந்து இப்போ வந்து ஓப்பனில், இது தான் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வழியில். ஸோ அதனால் நாங்களும் இந்த வழியை வந்துட்டு வந்தோம். இதாங்க அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இதுக்கடுத்து இன்னொரு மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த மண்டபத்தில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கடைகள் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நான்கு கால் மண்டபம் இருக்குது. அந்த நான்கு கால் மண்டபத்தை கழித்து தான் வந்து நம்ம வந்து ராஜகோபுரத்தை வந்து போய் சேர்றோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், இந்த நாலு கால் மண்டபம் வந்தால் தான் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ராக முடியும். சிவசிவா. அடுத்த வீடியோவில் நம்ம கோயிலோட உள்பக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்து நிறைய வீடியோக்கள் வருது. இன்னமும் வந்து நம்ம நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோ வரதான் போது மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணுங்கள்.